விக்ரம் படத்துடைய பிளாக் பஸ்டரால நம்ம கமலஹாசன் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே நாளுக்கு நாள் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கமலஹாசன் சாருக்காக டெடிகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் நம்ம கமலஹாசன் சாருடைய நிறைய ஃபேன்ஸ் வந்து உயிரை கொடுக்கறது கூட தயாராக இருக்காங்களாம்ப்பா. அதில் மூணாரில் ஒரு பெரிய சம்பவமே பண்ணியிருக்காங்க நம்ம கமலஹாசன் சாருக்காக. அது மட்டும் இல்லாமல் 90 வயதுடைய ஒரு பெரிய மனுஷன் வந்து தியேட்டருக்கு போயிட்டு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அதை பார்த்து மக்கள் எல்லாருமே வாயை பொளந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது என்ன ஏது அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இப்போ இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விக்ரம் மூவி செம்மைய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சுப்பா. கிட்டத்தட்ட 400-500 கோடிக்கு மேலேயே தாண்டிடுச்சு வசூல் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து நம்ம கமலஹாசன் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவருக்கு அன்பு மழையை பொழிக்கிற மாதிரி அவருக்காக நிறைய விஷயங்களை வந்து டெடிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் மூணாரில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புக் பண்ணி நம்ம கமலஹாசன் சாருடைய ஸ்மைலிங் ஃபேஸை வச்சு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலில் கலர் பேப்பரை வச்சு நம்ம கமலஹாசன் சாருடைய ஃபேஸை வந்து சிரிக்கிற முகத்தை வந்து அழகாக வந்து ஓவியமாக வந்து பேப்பராலே வரைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த பேப்பரை அடிக்கி அடிக்கியே நம்ம கமலஹாசன் சாருடைய ஃபேஸை வந்து வர வச்சுருக்காங்க. இதை பார்த்து வந்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இது வந்து எங்கள் கமலஹாசன் சாருக்காக நாங்கள் வந்து அன்பான ஒரு விஷயத்தை வந்து டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களை வந்து இதை போட்டு பயங்கரமாக வைரல் படுத்திட்டு இருக்காங்க. இதை நம்ம கமலஹாசன் சார் பார்த்தே வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸும் கூட சொல்லியிருக்காங்க. எனக்காக என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்களே, இது ரொம்பவே அழகாகவே இருக்குது. ஏன்னா வித்தியாசமான ஒரு விஷயம் இது. இந்த அளவுக்கு பொறுமையாக உட்காந்து நிதானமாக யோசிச்சு ஒரு கலர் பேப்பராலேயே வந்து அவ்வளோ பேப்பர்ஸை கரெக்டாக அந்தந்த கலர் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஓவியமாக வந்து அழகாக வந்து அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலஹாசன் சாரே வந்து ஒரு தேங்கிங் ஸ்பீச்சை வந்து இது போல சோஷியல் மீடியாவுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லி பார்த்தோம்னா நம்ம விக்ரம் படம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாவிலையும் வந்து செம்ம பயங்கர பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கேரளாவில் மட்டுமே பார்த்தோம்னா 36 கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம கமலஹாசன் சாருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அதனால தான் அவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு தியேட்டரில். 90 வயதுடைய ஒரு பெரிய மனுஷன் விக்ரம் படத்தை நான் தியேட்டரில் தான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு போய் தியேட்டரில் போய் பார்த்துருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கர ஷாக்கு கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க. அவருக்கு வந்து நடக்கக்கூட முடியல, வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு தான் படியே ஏறாரு. எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி தான் வந்து அவரை தியேட்டருக்குள்ளே கூட்டிட்டு போறாங்க. அவர் நினைச்சிருந்தா ஒரு 4 நாள் வெயிட் பண்ணி கூட விக்ரம் படத்தை பார்த்துருக்கலாம் டிவிலேயே. ஏன்னா வந்து இன்னும் 4 நாள்ல பார்த்தோம்னா இது போல ஹாட் ஸ்டார்லேயே வந்து விக்ரம் மூவியை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆனால் வந்து இல்லப்பா, விக்ரம் படம் நம்ம கமலஹாசன் சார் படம் நான் கண்டிப்பாக தியேட்டரில் தான் போய் பார்ப்பேன், மக்களோட மக்களை தான் போய் பார்ப்பேன். மக்கள் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து கோஷம் போட்டு எல்லாருமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தியேட்டரில் போய் பார்த்துருக்காரு. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த வயசான ஒருத்தர் வந்து தியேட்டருக்குள்ளே போகிற வீடியோ வந்து பயங்கரமாக வைரலாக போச்சுங்க. இது வந்து நம்ம கமலஹாசன் சாரும் பார்த்துருக்காரு. அதை பார்த்து அவர் கண் கலங்கி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியும் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆனால் இவ்வளோ வயதான ஒரு ஃபேன் இருந்து அதுவும் வந்து என்னுடைய படத்தை தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக போய் பார்த்துருக்காரு. எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வெற்றியை வந்து நான் எதுலேயுமே கண்டதில்லை. இதை விட ஒரு நடிகனுக்கு எந்த வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய தேங்கிங்கான ஒரு வீடியோவாகவே சொல்லியிருக்காருங்க. இந்த ஒரு விஷயம், நம்ம கமலஹாசன் சார் பேசின விஷயம், அவர் சமூக வலைத்தளங்களை சொன்ன விஷயம் தான் வந்து இன்னுமே வந்து வைரலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. நம்ம கமலஹாசன் சார் பயங்கரமாக இந்த ஒரு விக்ரம் படத்தால் செம்மையாக ஹிட் ஆகிட்டாரு. ஸோ இதனால் பார்த்தோம்னா இவருக்கான ஃபேன் பேஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போதுங்க. ஸோ இதுதான் சோஷியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து இதை பற்றி தான் பேச்சுக்கள் அதிகமாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க.